ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஆர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பெயிண்ட் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள், உங்கள் வீட்டில் வீணாக இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட நாஸிலும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதோட கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்ம போடணும். ஸோ ஹோல் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்ரிங் ஐன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு ஹோல் போட்டுக்கலாம். நீங்கள் ஹோல் போட போட செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த டியூப் வந்து உள்ளே போகுதான்னு. ஸோ உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஹோல் பண்ணிட்டேங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் ஹோல் பண்ண வேண்டாம். எனக்கு இது கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிஎல் நம்மளுக்கு தேவை. எம்சிஎல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்பவுண்ட் இருக்கும், ஒன்று க்ரீன் ஒன்று பிளாக். அதை வந்து நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ஒட்டிக்கலாம். டைட்டாகவே நம்ம ஒட்டிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 hours காய வைக்கணும். நீங்கள் எந்த பொருளை ஒட்ட வச்சாலுமே 3 மணி நேரம் அது வந்து காயறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாட்டிலோட சைடில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ஐனை வச்சு கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வால் டியூப் வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சைக்கிள் வால் டியூபாக இருக்கணும், இல்லைனா பைக் வால் டியூபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த வால் டியூப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிலுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் எதுவுமே லீக் ஆகாமல் இருக்கா அங்கேயும் எம்சிஎல் போட்டு நாங்கள் டைட்டாக ஒட்டிக்கோங்க. கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எம்சிஎல் நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சிக்கும். நம்ம உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கோலி குண்டு எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அது ஏன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ உங்ககிட்ட இருக்கிற என்ன பெயிண்ட் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அக்ரலிங் கலர் பெயிண்ட் தான் எடுத்துருக்குறேன். ஸோ ஏன் நம்ம பார்த்தீங்கன்னா கோலி குண்டு போட்டோன்னா உங்கள் பெயிண்ட் வந்து கெட்டியாயிருச்சுன்னா வராது. அதனால் அந்த கோலி குண்டு இருக்கிறதுனால லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா போதும், அந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக அந்த பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற சைக்கிள் பம்பு வச்சு அதுக்குள்ளே காற்று ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ரே ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா சும்மா கையில் அடிக்கிறேன். ஸோ எந்த அளவு ஸ்ப்ரே ஆகுன்னு உங்ககிட்ட காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம செஞ்ச ஸ்ப்ரே பெயிண்ட் ரொம்பவே ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவிஆர் எக்ஸ்பிரிமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.